புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைய நோய்களை பற்றி குறிப்பாக மூட்டு வழிகளை பற்றி மூட்டு வழிகளை குணப்படுத்தக்கூடிய சுலபமான வழிமுறைகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒன்று கவுட்டுன்னு சொல்லக்கூடிய வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய மிக மோசமான மூட்டு வழிகளில் ஒன்று கால்களில் இருக்கக்கூடிய கட்டை விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுக்கும் பரவி கால் வீக்கத்தை உருவாக்கி மூட்டு வீக்கத்தை உருவாக்கி நடக்கக்கூட முடியாமல் நம்மை படுக்க போடுகின்ற மோசமான நோய்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய வாதமும் ரத்தம்னு சொல்லக்கூடிய பித்தமும் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு நோயாக இதை பார்க்குறோம் இந்த வாத ரத்தத்தில் ஒரு சிரமமான ஒரு விஷயம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வலிகள்னு சொல்லும்போது வாதத்தை தான் நம்ம சொல்லுவோம் வலிகளை குறைக்கக்கூடிய முயற்சியாக நாம் கொஞ்சம் சூடு ஒத்தடம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அந்த இடத்துல வந்து பித்த மிகுதி வரதை பார்க்க முடியும் வாதம் குறையும் ஆனால் பித்த மிகுதி வரும் அது வந்து வழக்கமாக ஏற்படுகின்ற மூட்டு வலிகளில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு ஏற்படுத்தாது ஆனால் பித்தம் சார்ந்த ஒரு நோய் வரும்போது இப்போ வாத ரத்தம்னு சொல்லக்கூடியது வாதமும் பித்தமும் சேர்ந்த ஒரு நோயாக இருக்கும்போது வழக்கமாக வாதத்திற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை எது கொடுத்தாலுமே இந்த நோய் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை புரிந்து கொண்டு ஒரு அனுபவம் மிக்க வைத்தியர்களால் தான் இந்த நோயை புரிந்து கொண்டு குணப்படுத்த முடியும் அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவால் முடக்குவாதத்தை கூட சுலபமாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் வாத ரத்தத்தை கட்டுப்படுத்துவது மிக கடினமான ஒரு விஷயம் முடக்குவாத நோயாளிகள் கூட குனிந்து நிமிர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் ஆனால் வாதரக்த நோயாளிகள் அப்படி செய்யக்கூடாது அதுவும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது ரொம்ப கவனத்தோடு நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் மூட்டுகளுடைய அமைப்பையும் மாறாமல் சிரமப்படுத்தாமல் கொஞ்சம் ஓய்வு தூக்கம் இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தோடு சேர்ந்து நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சுலபமான கைமருந்தை நீங்க நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய கவுட் சம்மந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் மிகப்பெரிய அளவில் குணமாகி விடுவதை பார்க்க முடியும் அப்படி என்ன ஒரு சுலபமான கை மருந்து இரண்டே இரண்டு பொருட்கள் தான் மிக சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது அதுவும் கிராமங்களில் பணமே தேவையில்லை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது அப்படி என்ன அது ஒன்று சீந்தில் கொடி இந்த சீந்தில் கொடி நேற்று தான் முடக்குவாதத்தில் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறன்னு பார்த்தோம் இரண்டாவது நீர்முள்ளி இன்றைக்கு நீர்முள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நெல் பயிர் வைக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஏரிக்கரைகளிலும் அழகான பூக்களோடு இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு தாவரம் எதுனா நீர்முள்ளி தான் இன்றைக்கு நீர்முள்ளி இல்லாத நீர்நிலையே இல்லைனே சொல்லலாம் வெப்பமண்டல பகுதிகள் அனைத்திலுமே நீர்முள்ளி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இரண்டு பொருட்கள் ஒன்று சீந்தில் கொடி மற்றொன்று நீர்முள்ளி இது ரெண்டுமே இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களும் கூடத்தான் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு சீந்தில் கொடியை எடுத்து ஒரு மூன்று கிராம் அளவுக்கு நீர் முள்ளியுடைய சூரணத்தையும் அதில் போட்டு ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் எல்லாத்தையும் கலந்து நன்றாக கொதிக்க வைத்து அதை வந்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த சீந்தில் கொடி நீர் முள்ளி கஷாயம் மிகப்பெரிய அளவில் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் மிகுதியால் ஏற்படுகின்ற மோசமான நோயை குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது இந்த கவுட் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் போது இன்றைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட சிறுநீரக பாதிப்பை உண்டாக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறத பார்க்கும் நிறைய நேரங்கள்ல சிறுநீரக பாதிப்புகள் இந்த நோயுடைய தன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த நோயினால் ஏற்படுகின்ற அழற்சிகளையும் வலிகளையும் குறைக்கக்கூடிய முயற்சியை நம்ம எடுக்கும்போது அது இன்னுமே நமக்கு நிறைய பாதிப்பை உண்டாக்கி வருவதை பார்க்கிறோம் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இந்த நோயை நாம் கையாள வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவது கூட மிக மிக சுலபமான ஒன்று ஆனால் வாதமும் பித்தமும் ரத்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துவது மிக மிக கடினம் வாதமும் அதிகரிக்கக்கூடாது அதை சார்ந்த சூடு சம்பந்தப்பட்ட பித்தமும் ரத்தமும் அதிகரிக்கக்கூடாது இது ரெண்டத்தையும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்த்தோன்னா வாத ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவுட் ஆர்த்ரைட்டஸ் சம்பந்தப்பட்ட நோயை நோயுடைய தன்மையை அது ஏற்படுத்தக்கூடிய வீக்கத்தை மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அதீத யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குணமாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த சீந்தில் கொடியும் நீர்முள்ளியும் சேர்ந்த இந்த ஒரு மூலிகை தேநீரை நம்ம சொல்லலாம் மூன்று கிராம் அளவுக்கு சீந்தில் கொடி மூன்று கிராம் அளவுக்கு நீர்முள்ளி முந்நூறு மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய மூலிகை தேநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாவதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் அதே போல வெளிப்புறமாக மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் ஒரு இருபது மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து உடல் முழுவதும் பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய முயற்சி உட்புறமாக சீந்தில் கொடி மற்றும் நீர்முள்ளி கஷாயம் வெளிப்புறமாக மகாராஜ தைலம் இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம உபயோகப்படுத்தினாலே இந்த இந்த கவுட்ட ஆத்திரைட்டிஸ்னால் ஏற்படுகின்ற வழிகளும் வேதனைகளும் குறைந்து கொண்டே வருவது மட்டுமல்ல நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டு விடுவதையும் நாம் பார்க்க முடியும் வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் சிகிச்சைகள் எதாக இருந்தாலுமே கூட அது கூட இந்த இரண்டு மருந்துகள் சேர்ந்த ஒரு காம்போவை நம்ம உபயோகப்படுத்தும் போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் நோய் கட்டுக்குள் வருவதையும் நிச்சயம் நம்மால் பார்க்க முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்